இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக தேவனுடைய எழுப்புதல் நம்முடைய மத்தியில் வர வேண்டுமானால் தேவனுடைய ஒரு பெரிய படையை எழுப்ப வேண்டும் ஒரு ஆர்மியை நாம் எழுப்ப வேண்டும் ஜெபிக்கிற ஒரு ஆர்மி எழும்ப வேண்டும் காரணம் என்ன இந்த உலகத்திலே பயங்கரமாக சத்துரு கிரியை செய்து வருகிறான் அவன் சில காரியங்களை இந்த உலகத்தில் செய்து வருகிறான் ஒன்று தீவிரவாத இயக்கங்களை தூண்டிவிட்டு பயங்கரமான தீவிரவாத காரியங்களை கொண்டு வந்து தன்னுடைய கொள்கைகளை பயங்கரமாக பரப்பிக் கொண்டிருக்கிறதை காண முடியும் இந்த தீவிரவாதங்கள் திடீரென்று எழும்பி இருக்கிறது ஆண்டவராக இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் யுத்தங்கள் வரும் பயங்கரமான தீவிரவாத யுத்தங்கள் பல இடங்களில் நடைபெற்று குறிப்பிட்ட ஜாதி மக்களை அழிக்க திட்டமிடுகிறதை நாம் காண முடியும் ரெண்டாவது இந்த உலகத்தின் ஒன் வேர்ல்ட் ரிலீஜியன் என்று சொல்லப்படுகிற முழு உலகத்திலேயுமே சூழ்நிலையை பார்க்கும்போது சில உலக நாட்டு தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரே கொள்கையை கொண்டு வருவதற்கு தீவிரமாய் திட்டமிட்டு கொண்டிருக்கிறதை நாம் காண முடியும் மூன்றாவதாக நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகிற உலகத்திலே ஒரு புதிய கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய பணக்காரர்களெல்லாம் சேர்ந்து உலக ராஜ்யங்களில் இருக்கிற தலைவர்களையெல்லாம் அவர்கள் சேர்த்து இணைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நினைக்கிறதை பார்க்கிறோம் ஈரோப் யூனியன் என்று சொல்லப்படுகிற யூனியன் எழும்பி வருகிறது வேதத்திலே சொல்லப்படுகிற அந்த பத்து ராஜாக்கள் ஒன்றாக இணைந்து வருவார்கள் அவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்து அந்திக் கிறிஸ்துவின் ஆளுகை இந்த கடைசி நாட்களிலே வருவதற்கு எல்லாமே ஆயத்தமாக கொண்டிருக்கிறதை காண முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழும்போது தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சபை மக்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நாம் ஒரு பெரிய படையாக எழும்பி ஒருமணப்பட்டு இந்த சத்துருக்களின் கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய அந்த பெரிய எழுப்புதலை காண முடியாமல் போய்விடும் நைஜீரியா என்ற இடத்திலே நிறைய சபைகள் இருக்கிறது பல வருஷமாக அந்த சபைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அநேக மக்கள் ஊக்கமாக ஜெவம் ஆல் நைட் ப்ரேயர் நடக்கிறது ஜெபத்தை குறித்த கருத்தரங்குகளெல்லாம் நடைபெற்று வருகிறது தினந்தோறும் அந்த வட்டாரத்தில் எத்தனையோ சபைகள் இருந்து அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த வட்டாரத்தில் ஒரு மறுரூபமும் இல்லை பயங்கரமான கொலை கொள்ளை எதிர்ப்புகள் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருப்பது ஒரு ஊழியத்துக்கு இன்னொரு ஊழியம் விரோதமாக வருவது அந்த தெருக்களில் எத்தனையோ சபைகள் இருந்தாலும் அந்த தெருக்கள் ரோடுகள் இவைகளெல்லாம் தாறுமாறாக இருக்கிறது குப்பை கூளங்கள் ஏராளம் பெருகி இருக்கிறதாம் எலி தொந்தரவு அந்த வட்டாரத்தில் அதிகமாக உண்டாம் இப்படியெல்லாம் இருக்கிறதை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபைகள் வல்லமையான ஒரு ஆர்மியாக வராதபடி பேரளவுக்கு சபைகள் நடந்து வருவதினாலே சத்துரு தன்னுடைய வேலையை காண்பித்து கொண்டிருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிற மனிதர்களாக இருக்க உம்முடைய தேவ கோபாக்கினை இந்த உலகத்துக்கு வந்து அழிக்கப்படாதபடி தேவனை உமக்கென்று உரிய ஊழியர்களையும் சபை மக்களையும் எழுப்பி ஒரு தேவ கரம் இறங்கி வர நாங்கள் ஊக்கமாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாம மைமைப்பட பெரிய காரியங்களை செய்வீராக வாசிக்கலாம் இசைக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் இசைக்கேள் இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணவில்லை அடுத்த வசனம் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் தவறு செய்கிற தேசங்கள் தவறு செய்கிற மக்கள் உலகத்தில் துணிந்து நடக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் பழைய பாட்டு காலத்தில் ஆண்டவர் மூன்று காரியங்களை பயன்படுத்தினார் ஒன்று பட்டயம் அடுத்தது பஞ்சம் அடுத்தது கொள்ளை நோய் இந்த மூன்று காரியங்களும் ஆண்டவர் மக்களை எச்சரிப்பதற்காக அனுப்பினார் இந்த நாட்களிலேயும் உலகத்தில் பாவங்கள் பெருகி வருகிறது உலகத்திலே அக்கிரமங்கள் பெருகி வருகிறது இந்த அக்கிரமங்களெல்லாம் தேவ சன்னிதானத்தை எட்டும்போது உள்ள நியாயாதிபதி நீதி உள்ள தேவன் அந்த கோபத்தை தேவனுடைய கோபத்தை வெளிக்காட்ட வேண்டும் அவர் அநியாயத்தை கண்டுவிட்டு அப்படியே அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல அவர் பரிசுத்தமான ஒரு தேவம் ஆகினாலே அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவார் ஆனால் அந்த கோபம் மக்கள் மேல் பற்றி எரியாதபடி தடுத்து நிறுத்துகிற ஒரு தேவனுடைய சேனை எழும்ப வேண்டும் இந்த இடத்தில் பார்க்கும்போது என்னுடைய கோபம் பற்றி எறுகிறது என்னுடைய அக்கினி பற்றி எரிகிறது என் ஜனம் என் தேசங்கள் அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார் கைவேர்த்தி ஆண்டவரே அந்த மனுஷனாக என்னை மாற்றும் இந்த நிர்விசாரங்களை எங்களை விட்டு மாற்றும் ஒரு பட்டணத்தில் ஒரு சபை உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு சபையாக நம்முடைய சபைகளை ஆண்டவர் எழுப்புவாராக இருபத்தி நாலு மணி நேரமும் தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கிற மக்கள் வேண்டும் நேற்று இரவிலே நான் ஒரு ஒரு வட்டாரத்தில் உள்ள ஒரு ஊழியரை நான் கூப்பிட்டு அவர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்களா அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களை அழைத்தேன் அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அது இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரைக்கும் ஜபிக்கிற ஒரு ஜபம் அவர்கள் பத்து பேர் சேர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாரத்தோடு அந்த ஊழியர் ஜபம் பண்ணுகிறதை நான் கண்டேன் அங்குள்ள மக்கள் வேத வசனத்தை சொல்லி ஜபிக்கிறதை நான் பார்த்தேன் உள்ளம் சந்தோஷப்பட்டது நாம் இப்படி ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த வட்டாரத்தில் கிரியை செய்வார் இன்னொரு நாள் இன்னொரு ஊழியரை கூப்பிட்டேன் அவர் எப்படி ஜபம் பண்ணுகிறார் எப்படி ஜபம் நடக்கிறது கேட்டபோது இப்போ நான் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நான் வந்தேன் சரி நீர் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அந்த வட்டாரத்தில் உள்ள மக்களை ஜபிக்க வச்சிருக்கணுமே இந்த நேரம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த மக்களை கூப்பிடுறார் அதில் நாலு பேர் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று ஒரு ஜபம் பண்ணணும்னு சொல்லி ஆனால் அங்கே உள்ள மக்கள் ஜபிக்கிறார்கள் ஆனால் சில நேரத்தில் நம்ம நிர்விசாரமாகவே இருந்து விடுகிறோம் கத்தர் மன்னிப்பாராக நம்மில் அநேகர் தேவ சேனையாக எழும்பணும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யணும் வாழ்க்கையிலே நாம் பெரிய காரியங்களை பார்க்கணும் ஆதிகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆப்ரகாமோ பின்னும் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்கிற வாக்கியத்தை பார்க்கிறோம் தேவன் சோதோமியின் பாவத்தை கண்டு இந்த பயங்கரமான அக்கிரமம் சோதோமியின் பாவம் நிர்விசாரம் சாங்கா சாங்காபோங்கோம் பயங்கரமான பெருமையின் ஆவி அது மாத்திரமல்ல அந்த சோதோமீன் பாவம் என்பது ஆண்கள் ஆண்களோடு கூட பயங்கர தவறுகளை செய்வது ஆண் புணர்ச்சிக்காரர்கள் ஏராளம் அந்த பட்டணத்திலே அறிவுறுப்பான காரியங்களை செய்து வந்த மக்களை நாம் பார்க்கிறோம் இது தேவனுடைய கோபத்தை எழுப்பிற்று தேவன் வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் அந்த ஊரிலே போடுவதற்காக அது எப்படி இருக்கிறது என்று இறங்கி பார்க்க இந்த பூமிக்கு வந்தார் இரக்கமுள்ள தகப்பன் அநீதி செய்ய மாட்டார் நீதி செய்வார் அவர் அந்த சோதோமை அழிக்க அவர் பார்க்க வந்தபோது அபிரகாமின் வீட்டுக்கு வருகிறார் ஆப்ரஹாம் ஒரு நீதிமான் ஆப்ரஹாம் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான் சோதோமுக்கு திரும்ப அந்த தூதர்கள் போனார்கள் தேவன் போகவில்லை அசுத்தமான இடத்துக்கு தேவன் வருகிறதில்லை அங்கே தூதர்களை அனுப்பி வைத்தார் அந்த தூதர்கள் அங்குள்ள அநியாயத்தை கண்டார்கள் அப்பொழுது தேவ கோபம் பற்றி எரிவதற்கு முன்பு தன் நண்பனாகிய ஆபரகாமோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய இருதய பாரத்தை பகிர்ந்து கொள்ள அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சில ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் கரம் உயர்த்தி ஆண்டவரே நான் உம்முடைய நண்பனாக மாற உதவி செய்யும் உம்முடைய இறுதியத்தின் பாரத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஆவியை எனக்கு தந்தருளும் என்னை மாற்றும் அன்றைக்கு அந்த ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் மூன்று காரியங்களை செய்கிறான் ஒன்று ஆபிரகாம் தேவன் அழிக்க வருகிற அந்த பாதையில் அவன் நின்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி அவரோடு கூட அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் மூன்றாவது ஆண்டவரே நீர் இந்த மனதை மாற்ற மாட்டீரா என்று அவரோடு கூட அவருடைய நீதியைப் பற்றி பேசுகிறான் நீதி என்ன நீர் ஆண்டவரே ஒரு பட்டணத்திலே நீதிமான்கள் இருந்தால் அந்த நீதிமான்களையும் நீர் துன்மார்க்கரோடு கூட சேர்த்து அழித்து விடுவீரோ ஐம்பது நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் இருந்தால் நீ இந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று அவன் நின்று ஜவும் கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே இத்தனை பேர் இருந்தால் இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் நீதிமான்கள் மேலே தேவ கோபாக்கினை கிடையாது ஆகினால்தான் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது அதற்கு முன்பு சபையை ஆண்டவர் எடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களுக்கு உபத்திரமம் உண்டு தேவ ஜனங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் உண்டு தேவ ஜனங்களுக்கு மெய்யாகவே அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான அழுத்தங்கள் உண்டு ஆனால் தேவ கோபாக்கினை அவர்களுக்கு இல்லை இந்த உபத்திரமங்கள் இந்த சோதனைகள் நெருக்கங்கள் எல்லாம் அவர்களை ஆண்டவர் பக்கம் இழுப்பதற்கும் ஆண்டவரோடு கூட ஜெபிப்பதற்கும் அவர்களை ஆழமாய் உருவாக்குவதற்கும் வருமே தவிர மற்றபடி அல்ல தேவ என்பது அக்கிரமக்காரருக்கும் பயங்கரமான பாவங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறவன் மேலும் தேவ கோபாக்கினை வரும் இந்த பட்டணத்தின் மேலே தேவகோபாக்கினை தேவ கோபாக்கினை வந்த இந்த ஆபிரகாம் நின்று ஜெபம் பண்ணுகிறான் கடைசியில் பத்து நீதிமான்கள் இருந்தா நீங்கள் அழிப்பீங்களா ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருந்தான் ஆண்டவர் ஒரு நீதிமான் லோத்து இருந்தான் அந்த லோத்து ஒரு நீதிமான் அவனுடைய இருதயம் அங்குள்ள மக்கள் செய்த பாவத்தை குறித்து வாதிக்கப்பட்டிருந்தது ஆகினாலே தன்னுடைய சொந்தக்காரனாகிய இந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் இருதயம் துடிக்கிறது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சண்டை போட்டு அவனுடைய ஆட்டு மந்தை மேப்பர்கள் சண்டை போட்டு போனாலும் ஆபிரகாமினுடைய இருதயம் அந்த லோத்துவை ஆண்டவர் தப்பு வைக்கணும் அவன் குடும்பத்தை தூதர்களை வைத்து கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு போனாலும் லோத்துவினுடைய மனைவியினுடைய இருதயம் அந்த தான் இருந்தது அதை விட்டு வெளியே வந்தாலும் அவளுடைய இருதயம் அங்கே இருந்தது பின்னிட்டு பார்க்காமல் ஓடு என்று சொன்ன போதிலும் அவளுடைய இருதயம் அங்கே இருந்ததினால் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானான் லோத்து தப்புவிக்கப்பட்டான் காக்கப்பட்டான் இரக்கமுள்ள தெய்வம் ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் ஆபிரகாமின் ஜபத்தை கேட்டு நீதிமானாகிய லோத்துவை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாமும் இந்த தேசங்களுக்காக நின்று ஜபிப்போமா தேவ பக்கமாக நின்று ஒரு எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணுவோமா ஒரு பரிந்து பேசுகிற ஜபத்தை நாம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் நிச்சயம் ஜபத்தை கேட்பார் ஒரு முறை அருமை சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதன் வந்திருக்கிறான் அவர் தெய்வ சமூகத்தில் இந்த மனிதனுக்காக ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அவனுக்காக என்ன ஜெபம் பண்ணணும் அவனுக்கும் அவன் பாட்னருக்கும் பயங்கர பிரச்சனை அந்த பாட்னர் கேஸை போட்டு இவனை எப்படி ஆயினும் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் எடுப்பதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டான் வாழ்க்கை இழந்து போன சூழ்நிலையில் வந்தபோது ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இவனுக்கு உதவி செய்ய முடியாத நிலை இவன் அநேக ஊழியக்காரர்களை பயங்கரமாக குறை சொல்லி குற்றம் சொல்லி வாழுகிறவன் இவனுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னார் ஆனால் சகோதரர் அவர்கள் தேவ சமூகத்தில் பறிந்து பேசி ஜவம் அணி கொண்டிருக்கும்போது ஆண்டவரே இவன் ஒரு நன்மையும் கூட செய்ததில்லையா இவனுக்காக இரக்கம் பாராட்ட அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு காண்பித்தாராம் ஒரு பெண்ணை பிடித்து அவளை பயங்கரமாக வேதனைப்படுத்தி அவளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்த கொண்டு போக போகும்போது இந்த மனிதன் தன் காரிலே போய் அவளை விடுதலையாக்கி தப்புவித்த ஒரு இரக்கத்தின் கிரியை இருந்தது அப்பொழுது ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணினார் ஆண்டவரே இந்த இரக்கத்தின் நிமித்தம் இந்த மனிதனை விடுதலையாக்கும் இந்த இரக்க செயலை வைத்து இவனை விடுதலையாக்கும் இவன் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்க உண்மை இனிமேல் அவன் அதை செய்யாதபடி ஆண்டவரே அவனிடத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார் வெளியே வந்து அந்த மனிதனை பார்த்து கேட்டார் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உண்மைதானா என்று உண்மைதான் அன்றிலிருந்து அவன் ஊழியக்காரரை பற்றி பேசுவதை நிறுத்தி அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த நல்ல நீதியை நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் இழந்து போன சொத்துக்களையெல்லாம் திரும்ப கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த நியாயாதிபதிகள் சரியான தீர்ப்பை கொடுத்து பாட்னர் கையிலிருந்து விடுதலை ஆக்கினார் அருமையானவர்களே ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவோம் இன்னொரு முறை ச டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நான் சந்தித்து பேசின போது நான் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க போன போது அவர் சொன்னார் இந்த சகோதரியுடைய கணவன் பல ஊழியக்காரர்களை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆகினால் இவளை நான் ஆசிர்வதிக்க முடியவில்லை ஆனால் அந்த காரியத்தை விட்டுவிட்டால் நிச்சயமாக ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார் அதே போல் அந்த அந்த பற்றி பேசுகிற காரியத்தை மாற்றிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போது கத்தர் ஆச்சரியமாக என் கண்களுக்கு முன்பாகவே அவங்களுக்கு ஐந்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தபோது குழந்தையை கொடுத்து ஆசீர் வைத்தார் பரிந்து பேசும் ஜெபம் போராடி ஜபிக்கும் ஜெபம் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை அபிரகாம் நின்று ஜபம் பண்ணுகிறதை பார்க்குறோம் ரெண்டாவது என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை பார்ப்போம் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிவிடத்திருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபை இடத்துக்கு போய் அவர்களுக்காக பாப நிவர்த்தி செய் கத்தருடைய இருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று நாற்பத்தி எட்டாம் வசனம் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்ற வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கோபப்படுத்தபடியாக எத்தனையோ முறை அவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சோதித்து விட்டார்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார் கோராகின் கூட்டத்தை ஆண்டவர் அழித்தார் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவர் விரோதமாய் எழும்பி மோசைக்கு ஆர்வனுக்கும் விரோதமாக பேசினார்கள் அப்பொழுது தேவ கோபாக்கினை வந்தது முறுமுறுக்கிற காரியம் ரொம்ப மோசமான காரியம் ஆண்டவரை பாராட்டணும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் 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 ஒவ்வொன்றாய் அதை எண்ணி பார்த்தால் கணக்கிலடங்காத காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் நேற்று சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும்போது தம்பி இந்த தப்புகளை விட்டுவிடு இந்த காரியத்தை விட்டுவிடு அப்படின்னு சொன்ன போது நான் இந்த தப்புகளை செய்கிறதுக்கு மேனிஃபேக்சரர் டிஃபெக்ட் என்று சொன்னான் அப்ப எனக்கு என்னடா மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட் அப்படின்னா ஆண்டவர் தானே இவனை உருவாக்கினார் ஆண்டவரா இவனை இப்படி உருவாக்கிட்டாரா கேட்ட நீ ஆண்டவரையே குறை சொல்றியா அப்ப சொன்னா ஐம் நாட் மீனிங் அபவுட் அவர்க் காட் ஐ எம் டாக்கிங் அபவுட் மை பேரண்ட்ஸ் என் பெற்றோரை பற்றி நான் பேசுகிறேன் என் பெற்றோர் என்ன உருவாக்கி இப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறான் டூ நாட் பிளேம் கெய்ன்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் உன் பெற்றோரை நீ ஒரு நாளும் பிளேம் பண்ணாத ஒன்றை பிளேம் பண்ணு என் வாழ்க்கையில் நான் என் குணத்தை மாற்றணும் அதுக்கு யார் மேலே இனி குற்றம் சொல்ல முடியாது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறனா குறை கூறிக்கொண்டே முறுமுறுத்து கொண்டே ஆனால் தேவ கோபாக்கினை வரும் ஊழியர்களை குறை கூறுகிறோம் குடும்பத்தை குறை கூறுகிறோம் நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம் இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் வந்து இப்பொழுது சபை திரும்பவும் மூடப்படுகிற சூழ்நிலையில் வரும்போது சபை ஊழியர்கள் மறுபடியும் மனம் திரும்பணும் கத்தரை நோக்கி பார்க்கணும் இந்த கோபம் மாறணும் ஆண்டவரே இந்த பயங்கரமான காரியங்களை நீர் மாற்றி அமைக்கணும் அப்பா என்று சொல்லி பாரத்தோடு நாம் ஜபம் பண்ணா கத்தர் இந்த கோபத்தை விட்டு நம்மை விட்டு அகற்றுவார் நாம் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய ஜீவனை பாராமல் ஜபிக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு ஆரோனை எழுப்பினார் தூப கலசத்தில் தூபத்தை போட்டுக்கொண்டு சபையின் நடுவே ஓடுகிறான் தூபம் என்பது ஜெபம் ஜெபம் என்னும் ஆவி இந்த நாட்களிலே தேசங்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் பல இடங்களில் எலெக்ஷன் நடந்திருக்கிறது விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து ஒழுங்காக காரியங்கள் நடைபெறணும் பொல்லாத மனுஷர்கள் போடுகிற திட்டங்கள் தவறான காரியங்கள் நம்முடைய தேசத்துக்குள்ள நடக்கக்கூடாது தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேசத்திலே நன்மையானவைகளை கத்தர் செய்யணும் தேசத்தின் மேலே கோபம் வரக்கூடாது ஆண்டவரே தயவாக நீர் இறங்கும் என்று கண்ணீரோடு பாரத்தோடு ஜபிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார் உன் ஜபம் உறுதியான ஜபமாக இருக்கட்டும் உன் ஜபம் பர்லோகத்தை தொடுகிற ஜபமாக இருக்கட்டும் தேவ கோபத்தை தடுத்து நிறுத்த வாதைகளை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இறங்கி வருகிற ஒரு அருமையான ஜபமாக இருக்கட்டும் உன்னை ஆசிர்வதிப்பார் யாத்திரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வாசிப்போம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தையும் வாசிப்போம் மோசை ஜனங்களை நோக்கி நீங்கள் மகாப்பிரிய பாவம் செய்தீர்கள் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கத்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் அடுத்த வசனம் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னி ஆனால் மன்னித்தருளம் இல்லாவிட்டால் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான் பாவம் செய்தார்கள் என்ன பாவம் செய்தார்கள் தேவன் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கனி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக போய் வனாந்திரத்திலே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து செங்கடலை பிளந்து அந்த கண்மலையின் தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திருந்த மன்னாவை போஷித்து ஒவ்வொரு நாளும் நடத்தும் போது மோசே மலைக்கு போன போது அவர்களே தங்கள் நகைகளெல்லாம் கலற்றி ஆரோனிடத்தில் கொடுத்து அக்கினியில் போட்டு அதை உருக்கி அதை எடுத்து ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அதை முன்னால் வச்சுக்கிட்டு ஆடி பாடி வெறித்து அவர்கள் கூத்தாடி இதுதான் எங்கள் தெய்வம் இதுதான் எங்களை நடத்துச்சின்னு சொன்ன போது தேவ கோபாக்கினை வந்தது ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் இவர்களை அழித்து போடுவேன் மோசே உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் மோசே சொன்னான் ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர்தானே கொண்டு வந்தீர் நீர்தானே முன்னால வந்தீர் நீர்தானே இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கினீர் நீர் எவ்வளவு தயவுள்ள ஒரு கத்தர் மனதுருக்கம் உள்ள கத்தர் நீதி உள்ள கத்தர் ஆண்டவரே அன்புள்ளவர் அல்லவா இந்த ஜனத்தை நீர் அழித்து விடாதிரும் என் பேரை வேணா கிறுக்கி போடும் அவன் அழுது ஜபம் பண்ணினான் கத்திரந்து ஜபத்தை கேட்டார் அல்லவா பதில் கொடுத்தார் அல்லவா நான் உங்களுக்கு முன்னால் போக மாட்டேன்னு சொன்னார் ஆனாலும் மோசை விடலை நீர் எங்களுக்கு முன்னால் போகலைன்னா இந்த இருந்து நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சமூகம் எங்களுக்கு வேணும்னு கேட்டு ஜபம் பண்ணும்போது கத்தர் கொடுக்கிறார் அல்லவா அருமையான தெய்வ ஜனமே இந்த ஆண்டவர் அவரை நோக்கி போது இரக்கம் செய்வார் சந்தேகமில்லை ஆகினாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜனங்கள் பத்து முறை அவ்விசுவாசத்தினாலே காணானுக்குள் பிரவேசிக்க வந்து விட்டார்கள் ஆனால் அவ்விசுவாசத்தினால தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த போது தேவ கோபாக்கினை இறங்கினது அவிசுவாசம் நம்ம இருதயத்தில் இருக்குது கத்தர் உனக்காக நமக்காக சபைக்காக தேசத்துக்காக இறங்குகிற சமயம் விசுவாசத்தோடு நாங்கள் எழும்ப உதவி செய்யும் இசைக்கில் பதிமூணு அதிகாரம் அஞ்சா வசனத்தை வாசிப்ப இசைக்கில் பதிமூணு அஞ்சு நீங்கள் கத்தருடைய நாளில் யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை இஸ்ரேல் வம்சத்துக்காக சுவரை அடைத்ததும் இல்லை பதிமூணு பத்தை வாசிக்கும் போது சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம்னு சொல்லி என் ஜனத்தை மோசம் போக்கி மண் சுவரை வைக்கிறான் மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் கங்களே மூடி நம் ஆண்டு சன்னிதானத்தில் ஜெபம் மனு ஆண்டவரே உண்மையான தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் வரட்டும் சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் சமாதானம்னு சொல்லி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி சாரமில்லாத சாந்த பூசுகிற ஊழியர்கள் இன்றைக்கு தேவையில்லையப்பா இன்றைக்கு சுவரை அடைக்கத்தக்கதான ஊழியர்களை எழுப்போம் இன்றைக்கு ஆண்டவரே தேவனை திறப்பிலே நிற்கிற ஊழியர்களை எழுப்பும் ஒரு படையை எழுப்போம் சபைகளிலிருந்து தேவ ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்யும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் எல்லா ஊழியர்கள் மேலும் சபையின் மக்கள் மேலும் இரக்கம் இறங்கி வரட்டும் கத்தாவே நீருமுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் எழுப்புதலை தாரும் அற்புதங்களை செய்யுமாண்டவர்கள் கிருபையை தாரும் துதி கனமயமின்றி எடுத்துக்கொள்ளும் ஒரு பெரிய சேனை உமக்காக தேசங்களில் எழும்பட்டும் இறங்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டருடைய திருநாமம் மைமைப்படுவதாக